ஓம் நம சிவாய. ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நிறைந்துள்ள இந்த சிவம் டிவி யூடியூப் சேனலில் நிறைய நண்பர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதக ஆலோசனைலாம் பெற்றுன்னு வராங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்லது நடந்துருக்கு. அந்த வகையில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து பொதுவான ராசி பலன்கள், 12 ராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கட்டுரை மாதிரி கொடுங்க அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் முதல்ல மேஷராசி அன்பருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். மேஷராசியில் பிறந்தவர்கள் காலச்சக்கர தத்துவப்படி முதல் ராசி ஆகும் மேஷராசின்றது. ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்பெற்றுள்ள 12 ராசிகளில் முதல் ராசியாக இந்த மேஷம் ராசி தான் இருக்கும். எந்த ஒரு சேனலில் ராசி பலன் சொன்னாலும் முதல்ல மேஷம் அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பாங்க. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான். இந்த ராசியில் சூரிய பகவான் உச்சமாகிறார். உச்ச வீடாக பலம் பெற்று இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளுக்கும் 2 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துள்ளார்கள். அதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரையில் பிறந்தவர்களுக்கு மேஷ ராசி ஆகும். சித்திர மாதம் ஆரம்பத்தில் காலையில் பிறந்தவர்களுக்கு மாத லக்னமாக மேஷ லக்னம் அமையும். நேரம் தள்ளி போக போக லக்னம் மாறும். மேஷ ராசியக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில், அதாவது விசாகம், 4 பாதம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது சந்திராஷ்டமம் அப்படின்றது ஏற்படும். இந்த சமயத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் நிதானத்தோடு செய்யணும். மாதா மாதம் இந்த கிழமைகளை குறித்து வைத்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டால் வீணான தொல்லைகள் இதெல்லாம் தவிர்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் உரியவர்களுடைய உருவத் தோற்றம், குண இயல்புகளை பற்றியும் ஜோதிட சாஸ்திரத்தில் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ராசிக்காரர்கள் நடுத்தரமான உயரமாக இருப்பாங்க. தலை இயல்பை விட சற்று பெரிதாக இருக்கும். வட்டமான கண்கள் இருக்கும். கால்கள் ஓரளவுக்கு சிறுத்தும் லேசான பலவீனத்துடன் கூடியதாகவும் இருக்கும். இந்த ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி வீடாகவும் சூரியன் உச்ச வீடாகவும் இருக்கிறார். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதன் காரணமாக இந்த ராசிக்குரியர்கள் சற்று முரட்டு இயல்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய தோற்றம் நடவடிக்கைகள் கண்டு மற்றவர்கள் அச்சமடைவார்கள். செவ்வாயும் சூரியனும் சற்று கடுமையான கிரகங்களாகும். இந்த காரணமாக இந்த ராசிக்காரர்கள் காரணம் இல்லாமையே சினத்துக்கு இலக்காகுவார்கள். கொஞ்சம் சேர்ந்து விட்டாலும் கோபம் அதிகமாக வரும். மிக சாமானிய நிகழ்ச்சிகளையும் பெரிதுபடுத்தி ஆவேசம் அடைந்து விடுவார்கள். சாப்பாட்டில் இவர்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். இவர்களில் சிலர் பெண் சபலம் கொண்டவர்களாகவும் மன உறுதி அற்றவர்களாகவும் சதா அலைந்து திரியும் இயல்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. செவ்வாய் கிரகம் போராட்டத்தன்மைக்கு அதிபதியாக இருப்பதால் மேஷராசிக்காரர்கள் போர் வீரர்களாக அல்லது காவலர்களாக பதவி வகிக்கும் வாய்ப்பு அதிகம். காவல் சார்ந்த ஒரு இராணுவம் இல்லை காவல்துறை இல்லைனா வந்து செக்யூரிட்டி போன்ற ஜாப் இதெல்லாம் வந்து அதிகமாக இருப்பாங்க. கடினமான உடல் உழைப்புடன் கூடிய பொறியியல் துறையிலும் சிலருக்கு ஈடுபாடு இருக்கும். மேஷராசிக்காரர்கள் பொதுவாக அழகிய தோற்றம் பெற்றிருப்பார்கள். சிவந்த மேனியும் சுருண்ட அழகிய கேசமும் இவர்களுக்கு அமைந்திருக்கும். இயற்கையாகவே இவர்களுடைய நட்சத்திரங்கள் அடிப்படையில் பெரும்பாலும் வணிகத்துறையில் ஈடுபட்டு பணமும் புகழும் சேர்ப்பார்கள். மிகப்பெரிய பதவி வகிப்பதற்கான வாய்ப்பும் இவர்களுக்கு கிட்டும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்களாகவும் பணமும் புகழும் குவிப்பதற்கான அம்சமும் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவர்கள் வாக்குவன்மை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். தங்கள் வாக்கு சாதத்தினாலேயே செல்வாக்கு மிக்கவர்களிடம் நெருக்கமாக பழகி அவர்கள் நல்லெண்ணத்தையும் பெறுவார்கள். இவர்களுக்கு ஆண் நண்பர்களை விட பெண் பிரிவு நண்பர்களே அதிகமாக இருக்கும். இவர்களுடைய ராசியாதிபதி கலைக்கு அதிபதியான சுக்கிரன் என்பதால் இப்பிரிவினர்கள் பெரும்பாலும் பட்டதாரிகளாகவும் பள்ளி கல்லூரி பேராசிரியர்களாகவும்
கவிதை, காவியம், கதைகள் புனைப்பொருளாகவும், எழுத்துத்துறை பத்திரிகைகளில் ஈடுபடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு கூட்டு தொழிலில் நன்மைகள் ஏராளமாக ஏற்படும். இவர்களுக்கு சுய தொழிலில் அல்லது வியாபாரம் அடைந்தால் நீண்ட காலம் தொடர்ந்து நடத்த முடியாமல் இடையிலேயே விட்டுவிடுவார்கள். எனவே இவர்கள் தக்க உதவியாளர்கள், பலத்தை நம்பியே செயல்படுவார்கள். இந்த ராசிக்காரர்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று தாமதமாகவே திருமணமாகும். கணவனுக்கோ மனைவிக்கோ வயது சமமாக இருக்கும். மனைவியாக வந்து வாய்ப்பவருக்கு வயது சற்று அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் காலத்தோடு நடைபெறாது. கூடுமான அளவு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னரே திருமணம் நடைபெறும். கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அழகிய மனைவி அமைவார்கள். மனைவி மூலம் சொத்து சுதந்திரங்கள் கிட்டும். சாதாரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு தாங்கள் மேற்கொண்டிருக்கும் தொழில் காரணமாக அடிக்கடி தொலை தூரங்களுக்கு பிரயாணமாக செல்ல வேண்டி வரும். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு 28 வயதுக்கு மேல்தான் திருமணமானது நடக்கக்கூடும். மேஷ ராசிக்காரர்களுக்கு 18 வயதின் போது வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமையும். வாழ்க்கையின் மேன்மேல் நிலை அடைவதற்கான கடைக்கால் அந்த வயதில் அமையும் என்று நம்ம கூறலாம். அதே போல 27 வயதில் அவர்களது முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையும். 36 வயதில் வாழ்க்கையில் மிகவும் மேன்மையான ஒரு நிலையை பெற்று சுகபோகத்துடன் வாழ்க்கையை நடத்துவார்கள். இந்த ராசிக்காரர்கள் சிலருக்கு 45 வயதிலிருந்து 54 வயதுக்குள் யோக காலமாக அமைதுண்டு. வாழ்க்கையின் முற்பகுதியில் சிரமப்பட்டவர்கள் 45 வயதுக்கு பிறகு உயர்ந்த சுகபோகங்கள் அனுபவிப்பார்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு 20 வயதிலே சில கண்டமானது ஏற்படக்கூடிய விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். 29 வயதில் கடுமையான ஏதோ ஒரு நோய் சம்பந்தமான விஷயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். 38 வயதில் எதிரிகளால் சில சூழ்ச்சிகள் நடக்கும். 47 வயதில் நீதிமன்றம் வழக்கு தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும். 56 வயதிற்கு பிறகு எல்லா பிரச்சனைகளும் அன்று நிம்மதியாக வாழ்க்கையானது ஏற்படும். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் 80 வயசும் வரை கூட வாழ்வதற்கு அதிகமான வாய்ப்புண்டு. மேஷராசியில் பிறந்தவர்கள்லாம் செவ்வாய் ராசியாதிபதி, அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதை முருகராக இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு செய்கிறதும், கந்தசஷ்டி விரதம், சஷ்டி கவச்சம் இது போல துதிகள்லாம் பாடுவதாலையும் கேட்பதாலையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்கள் விலகி போகும், நன்மைகள் நடக்கும். முருகரை பிரார்த்தனை பண்ணால் இந்த கஷ்டமான காலங்களில் நல்ல தீர்வுகள்லாம் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசி அல்லது நட்சத்திரம், மேஷ ராசிக்காக தான் இந்த தொகுப்பு, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, இல்லை கிருத்திகை நட்சத்திரமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுடைய டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நிறைய அப்டேட் கிடைக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜோதிட ஆலோசனைகள் எதனா வேணும்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.